ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நான்காம் டெஸ்ட் போட்டியில் ஒரு சூப்பரான விஷயத்த இந்தியன் அணி செஞ்சிருந்தாங்க அதாவது மூன்று டெஸ்ட் போட்டிகளில் பண்ணாத ஒரு விஷயம் கண்டிப்பாக நாலா டெஸ்ட் போட்டியில் பண்ணியிருந்தாங்க அது என்னன்னாக்கா குல்தீப்பை வந்து நாலா டெஸ்ட் போட்டியில் வந்து எடுத்துகிட்டு வந்தது தான் இந்தியன் அணி பண்ண மிகப்பெரிய ஒரு விஷயம்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரினர்ஸ் எப்பவுமே வந்து லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னருக்கு வந்து தணருவாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா குல்தீப்பை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துல ஒரு நாள் போட்டியில் வந்து சிறப்பாக போலிங் போட்டாலும் டெஸ்ட் போட்டியில் அவரோட பவுலிங் வந்து எடுப்படலை இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர் இந்த match ஜெயிச்சா வந்து வெற்றி வந்து பெரும் இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்து ஆஸ்திரேலிய மண்ணில போய் இந்தியன் அணி வந்து சாதிச்சதே கிடையாது அந்த ஒரு சூழ்நிலையில வந்து இந்தியன் அணி வந்து களமிறங்குது அந்த ஒரு situation வந்து குல்தீப் வந்து இப்ப உள்ள எடுத்து வந்து போட்டாங்க அதே மாதிரி செம்ம மாஸ் கட்டி அவர் bowling போட்டிருக்காருன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா குல்தீப்போட பவுலிங் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்ததுன்னே சொல்ல முடியும் முப்பத்தி ஒரு புள்ளி அஞ்சு பால போட்டு ஆறு மேடன்களை பண்ணி தொண்ணூத்தி ஒன்பது ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹாஃப் விக்கெட் இவர் மட்டுமே எடுத்திருக்காருன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ஆல்ரெடியாக வந்து அஸ்வினுக்கு இடம் கிடைக்காம ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த ஒரு வாய்ப்பு மிக சரியான முறையில் வந்து குல்தீப் அவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காரு இதனால தான் இப்போதைக்கு ஆஸ்திரேலிய அன்னியை பொறுத்த வரைக்கும் ஃபாலோவ் பண்ணியிருக்காங்க இன்றைய வந்து குல்தீப்போட பவுலிங் எப்படி இருந்துச்சுன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்